ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்தியாவில் டேக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, நம்ம எப்படி டேக்ஸை சேவ் பண்ணணும்னா என்னென்னலாம் பண்ணணும். இப்போ ரெண்டு ஓல்டு நியூ அப்படின்னு சொல்லி ரெண்டு ரெஜிம் இருக்குது, அதில் எந்த இதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளோட சேனல் ஹெல்த் சேனலாக இருந்தாலும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த வீடியோவை போட சொல்லியிருந்தாங்க, ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேக்ஸ் ஸ்லாப்ஸ், அதாவது எவ்வளோ வருமானம் இருக்கிறவங்க எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஆரம்பிப்போம். அதாவது 2.5 லட்சம் வரைக்கும் இந்தியாவில் ஆண்டு வருமானம் இருக்கிறவங்க யாருமே எந்த டேக்ஸுமே கட்ட தேவையே கிடையாது. 2.5 லட்சத்துலேருந்து 5 லட்சம் இருக்கிறவங்க பார்த்தோம் அப்படின்னா, அவங்களோட வருமானத்தில் இந்த 2.5 லட்சத்துக்கு மட்டும் 5% இன்கம் டேக்ஸ் கட்டணும். அந்த 5% அப்படிங்கிறது வந்து 4% செஸ் இந்த செஸ்ஸுங்கிறது என்னங்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வாங்குகிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் நாம் வந்து 20% டேக்ஸ் கட்டியிருக்கணும். 10 லட்சத்துக்கு மேலே எவ்வளோ எவ்வளோ நம்ம வருமானம் இருந்தாலும் 30% நம்ம வந்து டேக்ஸ் கட்டியிருக்கணும். ஆனால் இந்த செஸ்ஸோடு சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இது 5% கிடையாது, 5.2% வச்சுக்கலாம். இந்த 4% செஸ்ஸை சேர்த்துக்கிட்டோம்னா இதை வந்து 20.8% வச்சுக்கலாம். இந்த 4% செஸ்ஸை இங்கே சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா 31.2% வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோ டேக்ஸ் வச்சு கால்குலேட் பண்ணல. ஒருத்தவங்க 5 லட்சம் வருமானம் இருக்கிறவங்க பார்த்தோம் அப்படின்னா 5% ஆஃப் அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 12,500 ரூபா. அதில் 4% டேக்ஸ் அப்படின்னு வரையில் சேர்த்து 13,000 ரூபா கட்டுற மாதிரி வரும். அதே மாதிரியே வந்து 10 லட்சம் ஆண்டு வருமானம் உள்ள ஒருத்தவங்க வந்து 1,17,000 ரூபா கட்டுற மாதிரி வரும். 15 லட்சம் இருக்கிறவங்க வந்து 2,73,000 ரூபா கட்டுற மாதிரி வரும். ஏன்னா 10 லட்சத்துக்கு மேலே இருக்கிற ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கும் நம்ம அதிகப்படியான டேக்ஸ் கட்டுறதுனால இந்த 30%. இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் கரெக்டாக எக்ஸாக்டாக எவ்வளோ தெரியணும் அப்படின்னா, நிறைய டேக்ஸ் கால்குலேட்டர் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது, அதை போய் பண்ணி அதில் அப்ளை பண்ணி கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கால்குலேஷன் வந்து 60 வயசுக்கு உள்ளவங்களுக்கு மட்டும்தான். 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. 60 வயசுலேருந்து 80 வயசு உள்ளவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே எப்படி 2.5 லட்சம் வரைக்கும் நில்லுன்னு சொன்னோமோ, அதே மாதிரி 60லேருந்து 80 வயசு உள்ளவங்களுக்கு 3 லட்சம் வரைக்கும் அவங்களுக்கு எந்த டேக்ஸும் கிடையாது. 3லேருந்து 5 லட்சம் வரைக்கும் அவங்க 5% பே பண்ணுவாங்க. அதே மாதிரி 80 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாகவே இந்த 5% கிடையாது. 5 லட்சம் வரைக்கும் 80 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இன்கம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க எந்த டேக்ஸுமே பே பண்ண தேவையில்லை. 5 லட்சத்துக்கு மேலே போகையில் இந்த ஸ்லாபில் அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஓல்டு ஸ்லாப்னு சொல்லப்படுற அந்த பழைய டேக்ஸ் விகிதம். 2020 பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு புது டேக்ஸ் ஸ்லாபை கொண்டு வந்தாங்க. அதாவது நம்ம வந்து எந்த இந்த டிடக்ஷன், அதாவது கழிவுகள்னு சொல்லுவாங்க, எந்த கழிவுகளையுமே நம்ம எடுத்துக்காமல் நாம் வந்து டைரெக்டாக டேக்ஸை கால்குலேட் பண்ணையில் ஒரு கம்மியான ஸ்லாப் ரேட்டை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதுதான் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, 2.5 லட்சம் வரைக்கும் அதே 0 தான், சேம் தான். 2 to 5 பார்த்தோம்னா அதே 5% தான். 5 to 7 வரையில் 20% 10 ஆகும். 7.5 to 10 வந்து 15% ஆகும். 10 to 12 வந்து 30 பதிலாக 20 ஆகும். 12 to 15 லட்சத்துக்கு வந்து 30 பதிலாக 25 மாற்றுறாங்க. 15 லட்சத்துக்கு மேலே போகல எல்லாமே ஒன்றா தான் ஆகுது. அப்படி நாம் கால்குலேட் பண்ணல கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா, இந்த நாம் வந்து ரொம்ப அக்ரெசிவாக நம்ம டேக்ஸை சேவ் பண்ணாத பட்சத்தில் நமக்கு வந்து இந்த புது ஸ்கீம் வந்து பலன் தரும் விதமாக இதாகும். ஆனால் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த பழைய ஸ்கீமில் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படிங்கிறத வந்து 2018 அறிமுகப்படுத்தினாங்க. அது ஒரு 50,000 அந்த கழிவுகளை நம்ம கொடுக்கும். அடுத்து 80C அப்படின்னு பார்த்தோம்னா அது நம்மளோட சேவிங்ஸு, அது 1.5 லட்சம் வரைக்கும் நம்ம இது பண்ணலாம். இன்னும் நம்ம CCDன்னு சொல்லப்படுற பென்ஷன் ஸ்கீமில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா இன்னும் ஒரு 50,000 சேர்த்து டோட்டலாக இந்த இடத்துல மட்டும் நம்ம 2 லட்சமாக மாற்றிக்கலாம். 80Dங்கிற ஒரு செக்ஷன் மூலிமா நம்ம 25,000. இந்த 24Bல வந்து மேக்ஸிமம் நம்ம 2 லட்சம் வரைக்கும் இது பண்ணலாம். ஸோ இது மாதிரி நம்ம வந்து அப்ளை பண்ணல நமக்கு டேக்ஸ் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற டேக்ஸ் கால்குலேட்டர்லாம் போட்டு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்த கழிவுகள் வர்றதுக்கான அமௌண்ட்டையும் டோட்டல் இன்கம்மே நம்ம அப்ளை பண்ணல, பழையது புதியது ரெண்டுத்துலேயுமே எவ்வளோ டேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லிடுவாங்க. அதுக்கு முன்னாடி நாம் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா,
அந்த பழைய ஸ்கீமில் இருந்த அந்த கழிவுகள் டேக்ஸ் டிடக்ஷன் சொல்லுவாங்க. அதில் வந்து பிரதானமான டிடக்ஷன் என்னென்னு பார்த்தோம்னா இந்த ஏடிசி டிடக்ஷன் தான். இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா சேவிங்ஸ் டிடக்ஷன். அதாவது நம்மளோட பேரில் நாம் சேவ் பண்ணுறதுக்கு நம்ம அரசாங்கம் வந்து நமக்கு வரி விலக்கு கொடுக்குது. இது நாட்டோட மொத்த பொருளாதாரத்துக்கு ஒரு பாதுகாப்பரணாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட அடிப்படை. இதில் முக்கியமாக யூஸ் பண்ணுறது பார்த்தோம்னா அந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுங்கிற பிபிஎஃப்பும் எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லப்போகிற அது நம்மளோட சேலரியிலே நம்ம கவர்மெண்ட்டுக்கு நம்மளோட எம்ப்ளாயியும் நம்மளும் சேர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறது தான் இந்த இபிஎஃப்ங்கிறது. அது இல்லாமல் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமுக்கு கம்பல்சரியாக பிடிச்சாலும் சரி, அது வந்து டயர் ஒன்றுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று டயர் டூன்னு இருக்குது. அதில் என்னென்னா நம்ம வாலண்டரியாக இந்த நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் வந்து யார் யாருக்கெல்லாம் அவங்க இன்ஸ்டிடியூஷனில் இந்த பென்ஷன் ஸ்கீமில் அப்ளை இல்லையோ, அதாவது கவர்மெண்ட்டில் இல்லாதவங்க ப்ரைவேட்டில் இருக்கிறவங்க இந்த நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம். இதுதான் வந்து ஏடிசிசிடி அப்படிங்கிறது. இந்த நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமை வந்து நம்ம ஏடிசிக்குள்ளேயும் வச்சுக்கலாம். இது இல்லாமல் அதிகப்படியாக இன்னொரு ஒரு 50,000 வந்து சிசிடி அப்படிங்கிற செக்ஷனில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக இந்த ஏடிசிங்கிற செக்ஷனுக்கே 2,00,000 வரைக்கும் நமக்கு கிளைம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வந்து நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட்னு சொல்லி போஸ்ட் ஆஃபீஸில் கொடுக்குற அந்த இதுக்கும் வரி விலக்கு இருக்குது. சுகன்யா சமிருதி யோஜனா அப்படின்னு சொல்லி செல்வ மகள் திட்டம்னு சொல்லுவாங்க. அதாவது பெண் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து 10 வயசுக்குள்ளே இருக்கிற பெண் குழந்தைங்களுக்கு நம்ம இந்த திட்டத்தில் ஆரம்பிக்கலாம். 21 வயசில் இந்த திட்டம் வந்து முடியும். ஸோ அதோட இதில் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம் எல்லா ஆப்ஷன்ஸையும். அதுக்கப்புறம் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது, இதுக்கும் வரி விலக்கு இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளோட இன்சூரன்ஸ் பாலிசி எல்லாத்துக்குமே இது இருக்குது. இந்த இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் 2 வகை இருக்குது. ஒன்று யூனிட் லிங்க்டுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து டேர்ம் இன்சூரன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது பிரத்யேகமாக நம்மளோட உயிர் போனால் மட்டும் நமக்கு இது வர்ற மாதிரி. ஸோ அதை வந்து எங்கேயுமே பேச மாட்டாங்க. பட் ஆனால் அந்த டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இன்சூரன்ஸ் பிளான். அதையும் இந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம். அதுக்குமே ஏடிசி டிடக்ஷனும் இருக்குது. அதே மாதிரியே வந்து டேக்ஸ் சேவிங் ஃபிக்ஸட் டெபாசிட், நம்ம 5 வருஷம் வந்து நம்மளோட பணம் லாக் ஆகிருந்துச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட்டுக்கு வந்து அப்போ வந்து நம்ம வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம் சொல்லுவாங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது. இதுதான் வந்து இஎல்எஸ்எஸ் ஆர் டேக்ஸ் சேவிங் மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லலாம். இது இந்த ஸ்கீம் வந்து 3 வருஷம் தான் இதுக்கு லாக்இன் பீரியட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம குழந்தைங்களுக்கு கட்டுற டியூஷன் ஃபீஸ் இது எல்லாமே வந்து ஏடிசி டிடக்ஷனுக்குள்ளே வரும். அதுக்கப்புறம் நம்ம பிரின்சிபல் ரீபேமெண்ட், நம்மளோட ஹவுசிங் லோனுக்கு நம்ம கட்டுற இந்த பிரின்சிபல் ரீபேமெண்ட்டும் வரும். ஆக்சுவலாக வந்து பார்க்க போனால் நீங்கள் ஒரு ஹவுசிங் லோன்னு ஒன்று போட்டுட்டோம் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து நம்ம ஏடிசியில் வந்து எங்கே இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற யோசனையே தேவையில்லை. அது வந்து ஏன்னா வந்து இந்த ஹோம் லோன்லேயே நம்ம ரீபேமெண்ட்டே நம்ம காட்டிக்கலாம். அதே மாதிரியே வந்து ஹவுசிங் லோனும் போட்டு நமக்கு ஒரு குழந்தையும் பிறந்து ஸ்கூல்லையும் சேர்த்துட்டோம் அப்படின்னா இந்த டியூஷன் ஃபீஸுங்கிற இந்த க்ரைட்டீரியா வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஏடிசியில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷன்ஸ்லாம் ரொம்ப யோசிக்க வேண்டியதே கிடையாது. இது ரெண்டும் மட்டுமே டேக்ஸ் எக்ஸம்ஷனுக்கு காமிக்கலாம். பட் சேவிங்ஸாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்லைடில் வந்து எல்லா ஏடிசி ஸ்கீம்ஸையும் அதோட தன்மையையும் நம்ம வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்கீம்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதுதான் வந்து நம்மளோட மியூச்சுவல் ஃபண்டு, டேக்ஸ் சேவிங் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாமே. இதுக்கப்புறம் இது என்பிஎஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பென்ஷன் ஸ்கீம். இதில் வந்து நம்ம வந்து அட்டல் பென்ஷன் யோஜனான்னு ஒன்று இருக்கும், அதுவுமே இந்த என்பிஎஸ் ஸ்கீமுக்குள்ளே காட்டிக்கலாம். இது சிசிடி, இது 50,000 தனியாக, இந்த ஏடிசியோட 1,50,000 இல்லாமல் வெளியில் ஒரு 50,000 தனியாகவே நம்ம காட்டிக்கலாம். இந்த யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது டேர்ம் இன்சூரன்ஸுமே இதுக்குள்ளே கொண்டு வந்துக்கலாம். டேர்ம் இன்சூரன்ஸும் வரையில் ரிட்டர்ன்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்காது, ஏன்னா அதில் இறந்தால் மட்டும்தான் காசு. பட் ஆனால் அது ஒரு ஃபேமிலிக்கு அத்தியாவசியமாக தேவை. அதுக்கப்புறம் வந்து டேக்ஸ் சேவிங் ஃபிக்ஸட் டெபாசிட், பிபிஎஃப், சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம், நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட், சுகன்யா சமிருத்தி யோஜனா, இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஏடிசியோட ஆப்ஷன்ஸ். இதில் ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தோம்னா இந்த ரிஸ்க் எங்கெங்கெல்லாம் அதிகமாக இருக்குதோ அங்கங்கெல்லாம் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும். அவ்வளோதான் சிம்பிள். ஸோ நம்ம ரிஸ்க் எடுக்க எடுக்க ரிட்டர்ன்ஸ் அதிகமாகும். அதுக்கப்புறம் ஃப்ளெக்சிபிலிட்டின்னு ஒன்று போட்டிருக்கேன். ஃப்ளெக்சிபிலிட்டின்னா என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம விருப்பப்பட்டால் இந்த வருஷம் நம்ம நிறையா கட்டலாம், விருப்பப்பட்டால் நம்ம இந்த வருஷம் கம்மியாக கட்டலாம். இஎல்எஸ்எஸ்ங்கிறதும் அப்படி தான், நம்ம விருப்பப்பட்டால் நம்ம டேக்ஸ் மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லாமல் இருக்கலாம். என்பிஎஸும் அதே மாதிரி தான், ஒரு வருஷத்துக்கு மினிமம் 5,000 பண்ணியிருக்கணும், அதுக்கு மேலே 50,000 வரைக்கும் நம்ம பண்ணோம்னா நமக்கு எக்ஸம்ஷன் கிடைக்கும். இந்த டேக்ஸ் சேவிங் ஃபிக்ஸட் டெபாசிட்டுங்கிறதும் 1 டைம் தான். பிபிஎஃபில் மினிமம் நம்ம 500 ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் 1,50,000 வரைக்கும் போடலாம்.
சுகன்யா சமிருதி யோஜனாவும் அப்படி தான், 500 ரூபாயிலிருந்து 1.5 லட்சம் வரைக்கும் போடலாம். இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம், நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்லாம் நம்ம விருப்பப்பட்ட தான் போடலாம். ஆனால் இந்த மாதிரியான இன்சூரன்ஸ் பிளானை வந்து நம்ம 1 வருஷத்துக்குன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த வருஷம் நம்ம கட்ட வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்படுவோம். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் பிளான் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம யோசிச்சுக்கலாம். ரெண்டாவது, அதோட ரிட்டர்ன்ஸும் பார்த்தோம்னா இங்கே 8 to 10% சொல்லியிருக்கோம். பட் ஆவரேஜாக பார்த்தோம்னா இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் 6% தான் தராங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் என்னென்னு பார்த்தோம்னா, நமக்கு இன்வெஸ்ட் பண்ணையில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு நமக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் தர்றாங்க. ஆனால் அதே சமயத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு ஒரு க்ரோத், ஒரு இன்ட்ரெஸ்ட்னு இருந்திருக்கும், அது ஒரு வளர்ச்சி இருந்திருக்கும். அந்த வளர்ச்சிக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுதான் வந்து இந்த எக்ஸம்ஷன் ஃபார் க்ரோத்துங்கிற க்ரைட்டீரியா. இதில் பார்க்கல இந்த டேக்ஸ் சேவிங் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறதுக்கும் எக்ஸம்ஷன் இருக்குது, என்பிஎஸ்க்கும் எக்ஸம்ஷன் இருக்குது, இந்த டேக்ஸ் சேவிங் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறதுக்கு இல்லை. இதெல்லாம் இதோட அடிப்படை எப்படி இதில் தீர்மானிக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு நம்மளோட பணம் வந்து 10 வருஷம் லாக் ஆகி இருந்துச்சு அப்படின்னா, மினிமம் 10 வருஷம் நம்மளோட பணம் லாக் ஆகி இருந்துச்சு அப்படின்னா, அந்த பணத்துக்கு வந்து அந்த பணத்தோட வளர்ச்சிக்கு வந்து டேக்ஸ் இருக்காது. அதுதான் அடிப்படை. இதுக்கு ஒரே ஒரு எக்ஸம்ஷன் என்னென்னு பார்த்தோம்னா, இந்த டேக்ஸ் சேவிங் மியூச்சுவல் ஃபண்ட் மட்டும்தான். அதாவது 10 வருஷம் லாக்இன் ஆக வேண்டிய இடத்துல பார்த்தோம்னா 3 வருஷம் லாக்இன் ஆகியிருக்க வேண்டியிருந்தால் மட்டும் போதும், நமக்கு வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன், டேக்ஸ் க்ரோத்து வந்து எக்ஸம்ஷன் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இது எல்லாமே இது பண்ணியிருப்பாங்க. இந்த செக்ஷனை வந்து செக்ஷன் 10D சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணையிலேயே 80Cக்கு வந்து இருக்குதான்னு பார்த்தோம்னா, அது வந்து நம்ம அந்த அமௌண்ட்டு டேக்ஸ் எக்ஸம்ஷனுக்கு இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி அந்த அமௌண்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணுற ஒரு க்ரோத்துக்கு திரும்ப டேக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுதான் வந்து செக்ஷன் 10D. இந்த செக்ஷன் 10D நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு ஸ்கீம் வந்து 10 வருஷம் லாக் ஆகியிருந்தாலும், பிபிஎஃப்ஆ இருக்கட்டும், சுகன்யா சமிருத்தியாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 15 வருஷம் அப்படிங்கிறதுனால இந்த அமௌண்ட்டுக்கு இதோட வளர்ச்சிக்கு கண்டிப்பாக டேக்ஸ் இருக்காது. ஸோ இதை வச்சு நாம் வந்து என்னோடய ஆப்ஷன் என்னன்னு சொல்லுவேன்னா, ஷார்ட் டேர்மாக ரிட்டர்ன்ஸ் வரணும்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இஎல்எஸ்எஸ்ங்கிறதுக்கு போகலாம், ரிஸ்க் எடுக்கலாம். ஒவ்வொரு 5 வருஷம் நம்ம 3 வருஷம்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் 5 வருஷம் நம்ம மெயின்டைன் பண்ணுற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம போட்ட அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த 10 to 15% தாராளமாக அச்சீவ் ஆயிரும். ஸோ தைரியமாக இஎல்எஸ்எஸ் வந்து அப்ளை பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அப்ளை பண்ணுறது ரொம்ப. அதுக்கப்புறம் 80C இல்லாமல் வேறு என்னென்னலாம் எக்ஸம்ஷன் இருக்குது, டேக்ஸ் கழிவுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுதான் வந்து முக்கியமானது என்னென்னு பார்த்தோம்னா 80E அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக நம்ம எஜுகேஷன் லோன், இந்த எஜுகேஷன் லோனில் வந்து இது இளம் டேக்ஸ் பேயர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, அவங்க அப்போ தான் படித்து முடிச்சிருப்பாங்க, ஒரு வேலையில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, அவங்க எஜுகேஷன் லோனை உடனே க்ளோஸ் பண்ண வேண்டாம். இவங்க அந்த எஜுகேஷன் லோனுக்கு தான் அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த டேக்ஸ் சேவிங் பர்பஸ்க்காக அதை நம்ம மெயின்டைன் பண்ணுற பட்சத்தில் அதோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ லட்சங்கள் இருந்தாலும் அதுக்கு லிமிட்டே கிடையாது. இந்த 80Eக்கு மட்டும் லிமிட்டே கிடையாது. ஸோ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கட்டுறோமோ அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ஃபுல்லாகவே நம்ம வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன் டிடக்ஷன் வாங்கிக்கலாம். ஸோ அதுதான் வந்து 80E அப்படின்னு சொல்கிறோம். இது இல்லாமல் 80D அப்படின்னு சொல்கிறோம். 80D அப்படிங்கிறது என்னென்னா, சிம்பிளாக ஹெல்த் இன்சூரன்ஸ். ஒரு சிங்கிள் ஃபேமிலிக்கு பார்த்தோம்னா, ஒரு இண்டிவிஜுவல் ஹஸ்பண்டுக்கு மட்டும் 25,000 வரைக்கும் எக்ஸம்ஷன் வாங்கிக்கலாம். அதே இதில் பார்த்தோம் அப்படின்னா 50,000 வரைக்கும் அவங்க அப்பா அம்மாவுக்கு சீனியர் சிட்டிசனாக இருக்கிற பட்சத்துலேயும், இன்னொரு 25,000 அவங்க அப்பா அம்மாவுக்கு மட்டும். ஸோ டோட்டலாக இதில் 50,000 நம்ம எலிஜிபிள் ஆகும். ஸோ பேசிக்காக நம்ம இன்சூரன்ஸ் எடுக்கிறோம், அந்த எடுத்த இன்சூரன்ஸுக்கு நம்ம வந்து எக்ஸம்ஷன் வாங்கலாம். ஸோ இதுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து நமக்கு தாராளமாக யூஸ் ஆகும். இந்த 80DD DDBU எல்லாம் ரொம்ப ரேராக தான் நமக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் 80GG அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கட்டுற வாடகை, வீட்டுக்கு கட்டுற வாடகையில் கிடைக்கிற எக்ஸம்ஷன். அதாவது ஒரு மாதத்துக்கு 5,000, நம்மளோட 25% ஆண்டு வருமானம், அதுக்கப்புறம் நம்மளோட டோட்டல் இன்கமில் எவ்வளோ 10% மேலே அதிகமாக பே பண்ணியிருக்கோம். இந்த 3 க்ரைட்டீரியாவில் எது கம்மியாக இருக்கோ அதுதான் எலிஜிபிள். ஸோ மேக்ஸிமம் 60,000 தான் நம்ம எலிஜிபிள் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த 80GGயோட இது. ஸோ இது யார் யாரெல்லாம் வாடகை வீட்டில் தங்கிட்டு அவங்க ஆண்டு வருமானத்தில் 10% அதிகமாக கட்டுறாங்களோ, வாடகை கட்டுறாங்களோ, அவங்களுக்கு இந்த ஸ்கீம் எலிஜிபிள் ஆகும். அதே மாதிரி 24B அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா,
நம்ம ஹவுசிங் லோனோட பிரின்சிபல் அமௌண்ட்டு ரீபேமெண்ட் பண்ணையில் அதை வந்து 80Cல காட்டலான்னு சொன்னோம். இங்கே இன்ட்ரெஸ்ட்டு வந்து அப் டு 2 lakh பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸம்ஷனில் காமிக்கலாம். ஸோ அப் டு 2 lakh வந்து ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பே பண்ணுறதை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா காமிக்கிறது பேர் தான் 24B சொல்கிறோம். இது இல்லாமல் என்னென்ன எக்ஸம்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நார்மலாக சேவிங்ஸ் அக்கௌண்ட் நம்ம மெயின்டைன் பண்ணல அதுலேருந்து 10,000 வருஷத்துக்கு வந்துடக்கூடாது. இது இது இதுக்கு ஒரு நான் இது என்ன சொல்லுவேன் அப்படின்னா நம்மளோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் 1.5 lakh மேலே எப்போதுமே ஆவரேஜாக மெயின்டைன் பண்ணக்கூடாது. மெயின்டைன் பண்ணோம்னா இந்த அமௌண்ட் வந்து 10,000 தாண்டிடும். 10,000 தாண்டுற பட்சத்தில் நம்ம வந்து அதுக்கு டேக்ஸ் கட்ட வேண்டிய இதுக்கு போயிடுவோம். பட் மோஸ்ட்லி வந்து நம்ம வேறு வேறு அக்கௌண்ட்டில் அதை மெயின்டைன் பண்ணுறதுனால நம்ம பேங்க் வந்து அதுக்கு டிடிஎஸ்ஸாக பிடிக்கிறது இல்லை. பட் ஆக்சுவலாக பார்க்க போகையில் நம்ம டேக்ஸ் கட்டி தான் ஆகணும், அதுதான் ரூல். பட் நாம் ரொட்டீனாக அதை கட்டுறது கிடையாது. பட் அதே மாதிரி டிடிபி அப்படிங்கிறதும் சேவிங்ஸ் அண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட் இதை சேர்த்து 50,000 வரைக்கும் நம்ம எக்ஸம்ஷன் காட்டிக்கலாம். அதுக்கப்புறம் 80Gங்கிறதெல்லாம் டொனேஷன், GGCங்கிறதெல்லாம் பொலிட்டிக்கல் பார்ட்டி, இது எல்லாமே பாசிபிலிட்டிஸ். ஸோ மோஸ்ட் காமன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 80C எனப்படும் சேவிங்ஸ், 80CCD எனப்படும் என்பிஎஸ், 80D எனப்படும் இந்த ஹெல்த்து, 24B அப்படிங்கிற இந்த ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட்டு, 80GG சொல்ல இந்த ரெண்ட், இது எல்லாமே 80C இல்லாமல் நாம் யூஸ் பண்ணக்கூடிய டிடக்ஷன்ஸ். இப்போ அடுத்து எல்லாருக்குமே இந்த குழப்பம் இருக்கும், நம்ம டேக்ஸில் ஓல்டு ரெஜிம் போகலாமா இல்லை புது ரெஜிம் போகலாமா அப்படின்னு சொல்லி. இதுக்கு சரியான விட என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓல்டு ரெஜிம் தான் போகணும், அதுதான் பெட்டர். அது ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நம்ம இந்த இவ்வளவும் நம்ம பேரில் நாம் சேவிங்ஸ் எடுத்துக்க போகிறோம், 80C ஸ்கீமில் வருஷத்துக்கு 1.5 lakh சேவ் பண்ண போகிறோம். அதே மாதிரியே வருஷத்துக்கு 50,000 நம்ம என்பிஎஸில் நம்ம சேவ் பண்ண போகிறோம். நம்ம பேருக்கு நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர் எடுக்க போகிறோம். நம்ம ஒரு வீடு வாங்கி அதை ரீபேமெண்ட்டில் 80Cக்கும் காட்டி அதே சமயத்தில் இன்ட்ரெஸ்ட்டுக்கு 24B செக்ஷனில் 2 lakh வரைக்கும் நம்ம எக்ஸம்ஷன் காட்ட போகிறோம். அதுக்கப்புறம் கம்மியான டேக்ஸும் பே பண்ணி ஒரு மினிமலாக இப்போ அந்த நியூ ஸ்கீம் வந்து கிட்டத்தட்ட இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமும் நம்மளோட நியூ ஸ்கீம் வந்து வந்து டேக்ஸ் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இவ்வளோத்தையும் நம்ம பண்ணதுக்கப்புறம் நம்ம டேக்ஸ் கம்மியாக பே பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி காரணங்களுக்காக தான் வந்து ஓல்டு ரெஜிம் இஸ் பெட்டர் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோட அடிப்படை சாராம்சம் என்னன்னு கேட்டோம் அப்படின்னா எல்லாருமே கேட்பாங்க ஓல்டு ஸ்கீம் போகணுமா நியூ ஸ்கீம் போகணுமா அப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நான் சொல்கிற பதில் என்ன அப்படின்னா ஓல்டு ஸ்கீமுக்கு தான் போகணும் கண்டிப்பாக. ரெண்டாவது நம்மளோட ஃபுல் கோட் ஆஃப் 80C சேவிங்ஸையும் 80CCD என்பிஎஸையும் யூஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு செகண்டாக நம்ம ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் இந்த 80Cக்குள்ளே கண்டிப்பாக ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் வச்சுக்கிறது நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்மளை டிபெண்ட் பண்ணியிருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ்னு ஒன்று எடுக்கலாம் 80Dல. இந்த 80Dல இன்னொரு இது இருக்குது, அதாவது 5,000 வரைக்கும் நம்ம ஆனுவல் ஹெல்த் செக்கப்பை வந்து இதில் காட்டிக்கலாம் அந்த 50,000 லிமிட்டுக்குள்ளார. ஸோ அதுவும் இந்த 80Dல நம்ம பண்ணலாம். இப்போதைக்கு நமக்கு ஹவுசிங் லோன் வாங்கி நம்ம இந்த டேக்ஸ் எக்ஸம்ஷனுக்காக ஹவுசிங் லோன் வாங்கலாமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஹவுஸ் வாங்கலாம். நம்மளோட கம்பெனி நமக்கு ப்ரொவைட் பண்ணாதப்ப தாராளமாக நாம் வந்து ஹவுசிங் லோன் போட்டு கண்டிப்பாக ஒரு ஹவுஸ் வாங்கிடலாம். அடுத்து இது இல்லாமல் நமக்கு என்னென்னலாம் வந்து பாசிபிலிட்டி இருக்குது இந்த டேக்ஸ் கழிவுகளில் வந்து டிடக்ஷன்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத நாம் வந்து நம்மளோட இண்டிவிஜுவலைஸ்டாக நமக்கு எங்கெங்கெல்லாம் இந்த 80EE இருக்கட்டும் அந்த எஜுகேஷன் லோனாக இருக்கட்டும் அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 6 தான் டேக் ஹோம் மெசேஜ். நிறைய பேர் வந்து நம்மளோட பேசிக் 80Cயை பற்றியும் நம்மளோட டேக்ஸ் ரெஜிம் பற்றியும் டேக்ஸ் ரூல்ஸை பற்றியும் ரொம்ப தெரிஞ்சிக்காமல் இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு சின்ன ஐ ஓப்பனராக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.